ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அவங்க பிஎம்எஸ் இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுகிட்டே இருந்திருக்க சடனாக பார்த்திங்க அப்படின்னா பேய் பிடிச்சது போல் கீழே உருண்டு உருண்டு ஓடிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இதை பார்த்து மக்கள் வந்து பேய் பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் ரொம்ப அலறி அடிச்சுட்டு ஓடிருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அருகில் உள்ள பெல் பட்டனு க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நான் அவங்க பிஎம்எஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்கா ரொம்ப பிரபலமானது அது மட்டுமில்ல சாப்பாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பர்கர் பீஸான்னு சொல்லிட்டு விதவிதமான பீஸாக்களை தான் அவங்க சாப்பிடுவாங்க அதே போல் தான் அமெரிக்காவில் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒருவர் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் போய் ஃபேமிலியோடு வந்து பர்கர் வாங்கி சாப்பிட்ருக்காரு அவர் சாப்பிட்டு தண்டிய வந்து அவருக்கு எதுவுமே ஆகலை சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பேய் பிடிச்சது போல கீழே உருண்டு பிறண்டு வந்து ஓடி இருக்காரு அது மட்டும் இல்லை ரொம்ப கொடூரமாக வந்து ஆடிட்டே இருந்திருக்காரு அதை பார்த்த மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேய் பிடிச்சிருச்சு இவர் வந்து இப்படி ஆயிருக்காரு பேய் பிடிச்சிருச்சு உடனே யாராச்சும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க அதை பார்த்து அவங்களோட வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு பண்ணியிருக்காரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு பேய் பிடிச்சத தான் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒரு மாதிரியாக பேசிகிட்டே இருந்திருக்காரு ஆனால் அப்புறம் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் செக்அப் தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் உடம்புல வந்து சில பாதிப்புகள் ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு உடனே ஒரு தகவல் சொல்லியிருக்காரு ஒன்றுமே இல்லைங்க இது வந்து வித்தியாசமான பாதிப்பு எதுவுமே கிடையாது ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் சாப்பிட்ட உடனே ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா ஆனால் உணவு குழாயில் அதாவது சாப் சாப்பாடு வந்து தொண்டையிலேருந்து அவுத்துக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா உணவு குழாயில் வந்து ஒரு அங்குலத்துக்கு வந்து சின்ன ஓட்டையாக ஒரு துளை மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால தான் அதனால் வழி தாங்க முடியாமல் தான் இந்த விதமான இவர் காரியங்களை செஞ்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாக்கான ஒரு கொடுத்துருக்கறாரு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது வந்து சாதாரண உணவு குழாயில் பாதிக்கப்பட்ட ஒரு வழி தான் சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லைங்க அவர் என்ன சாப்பிட்ருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த பர்கரை வந்து வாங்கிட்டு வந்து பார்த்துருக்காங்க அந்த பர்கர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஸு போல அதாவது ஒரு கிரீமு போல வந்து ஒரு விதமான மிளகாயை வந்து கரைச்சி ஊத்தி இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல சின்ன சின்ன மிளகாயில் வந்து அங்கே வெட்டி போட்டு இருந்திருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்ட தான் இவளுக்கு இவருக்கு வந்து இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலும் எல்லாரும் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப் அதுக்கு பிறகுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு காரத்தன்மை உள்ள ஒரு கொடூரமான கோஸ்ட் பெஃபர் அழைக்கப்படும் ஒரு மிளகான்னு சொல்லப்படுது இந்த மிளகா தான் அந்த பர்கர் மேலே வந்து தூவி இருக்கிறனால செஞ்சுருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இதை சாப்பிட்ட உடனே எல்லாத்துக்குமே வந்து பேய் பிடிச்சது போலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பூஜோ லோகியா என்று அழைக்கப்படும் ஒரு வகையான உள்ள மிளகா இந்த மிளகா பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கு இந்தியாவில் தான் அதிகமாக பயிரிடப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க இங்கே இருந்து தான் அதாவது செலவு பண்ணால் அஸ்ஸாம் தீபத் நாகாலாந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காடுகளில் வந்து இந்த வகையான மிளகா கிடைக்கிது இந்த மிளகாயை வந்து பயிரிட்டு தான் பல்வேறு நாடுகளுக்கு வந்து விற்பனை செய்துட்டு வராங்க அந்த விற்பனையில் தான் முக்கியமாக வாங்கக்கூடிய ஒரு நாடு என்னென்னு பார்த்திங்கன்னா லண்டன் இந்த லண்டன் நாட்டில் தான் இதை வந்து மிக விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக பார்க்கப்படுது இந்த பூத் ஜோ லோகியா மிளகா பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு பேரில் அழைக்கப்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த மிளகா வந்து சாதாரணமாக வந்து கிங் மிச்சர் ராஜா மிச்சர் நாகா மிச்சர் கோஸ்ட் மிச்சர் அதாவது கோஸ்ட் பெப்பர்னு சொல்லி பல்வேறு பேரில் வந்து அழைச்சிட்டு வராங்க ஃபஸ்ட்டு மிளகானா அப்படின்னு என்னென்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு வந்து இந்த கோஸ்ட் மிச்சர் அதாவது பூத் ஜோ லோகியா என்ற மிளகா பற்றி நம்ம பார்ப்போம் சாதாரணமாக எல்லாரும் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய அதாவது சமைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா மிளகா தான் இந்த மிளகா பார்த்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி உண்ணுவாங்க காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மிளகா வந்து ஆங்கிலத்தில் வந்து சில்லி என்ற பேரால் அழைப்பாங்க இந்த மிளகா பார்த்திங்க அப்படின்னா மெக்சிகோ என்ற மொழி சொல்லும் உண்டு மிளகாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க சாதாரணம் சொல்லப்போனால் வைட்டமின் ஏ பி சி வகையான சத்துக்கள்லாம் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய காரத்தன்மைக்கு இருப்ப அதனுடைய மிளகா வந்து பல்வேறு பல்வேறு விதமான வண்ணங்களில் வந்து விளைவிக்கப்படுது சாதாரணமாக மிளகாய் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்துல தான் இருக்கும் அது மட்டும் இல்லங்க கொஞ்சம் பழுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து சிகப்பு நிறத்தில் அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் நிறத்தில் கூட பல மிளகாய்கள் இருக்குது இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா அலகலாய்டு எனப்படும் ரசாயன கேப்சைன் காரணமாக தான் இது வந்து ரொம்ப காரத்தன்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த மிளகாய் வந்து பல்வேறு நாடுகள் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா பல்வேறு மாநிலங்கள் இருந்து விளைவிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா நாகாலாந்துலேயும் அதிகமாக விளைவிக்கப்படுதா சொல்லப்படுது இந்த மிளகா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இருபது டு முப்பது வகையான மிளகாக்கள் இருக்குது இதில் ஒரு வகையான மிளகா தான் பியூத் ஜோ லோகியா என அழைக்கப்படும் காரத்தன்மையான மிளகா இந்த மிளகா பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து போஸ்ட் பெப்பர்னு அழைக்கப்படுது மிர்ச்சி என்று அழைக்கப்படுது அது மட்டும் இல்லைங்க இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாலு அங்குலத்துலேருந்து அஞ்சு அங்குலம் வரை இருக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இது வந்து பல்வேறு வண்ணங்களை கிடைக்குது இந்த மிளகா பார்த்திங்கன்னா காரத்தன்மையான மிளகா பச்சை நிறத்திலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்திலும் அது மட்டும் இல்லை சாக்லேட் நிறத்தில் வந்து இந்த மிர்ச்சி வந்து கிடைக்குது இதை உணவில் வந்து அதிக பேர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இதை சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து பேய் பிடிச்சதை போல் ரொம்ப கிறக்கமாக ஒரு மாதிரி உணர்வு தூண்டுன்னு சொல்லப்படுது இந்த கோஸ்ட் பெப்பர் அதாவது கோஸ்ட் மிளகா பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வரதுக்காண்டி ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது வந்து இதை வந்து கேரளாவில் கொண்டு வந்து விளைவித்ததாகவும் அதன் மூலமாக வந்து இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வந்து விளைவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது பழங்காலத்தில் வந்து நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரகசியமாக வந்து பல்வேறு மன்னர்கள் வந்து ரகசிய காட்டில் வந்து இந்த வகையான மிளகா வந்து உற்பத்தி செஞ்சு அவங்களே சாப்பிட்டுக்கிட்ட இருந்ததாக சொல்லுவாங்க இப்போது பார்த்தீங்கன்னா நாகாலாந்தில் வந்து இந்த மிளகா வந்து அதிகமாக விளைவிக்கப்படுது லண்டன்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த வகை மிளகா தான் அங்கே உள்ள மக்கள் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பார்த்திங்கன்னா இந்த கோஸ்ட் பேப்பர் வந்து நார்மலாக தான் விற்பனை ஆகிக்கிட்டு இருந்துச்சு ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கார அப்புறம் தான் அமெரிக்காவில் பல்வேறு சம்பவங்கள் இது மாதிரி நடந்ததுக்கு பின்னாடி தான் இந்த வகை மிளகா கேள்விப்பட்டு எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வகை மிளகா வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து இப்போ சேல்ஸ் பண்ணிவிட்டு வராங்க உலகின் முதல் காரத்தன்மையில் அதாவது ரொம்ப அதிகமான காரமுடைய மிளகாய் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பியூர் கேப்சியன் என அழைக்கப்படும் இந்த வகை மிளகா தான் ரொம்ப காரத்தன்மையாக இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பெப்பர் ஸ்பைரோ என அழைக்கப்படும் இந்த வகை மிளகா வந்து ரெண்டாவது இடத்துல ரொம்ப காரமாக இருக்கும் மூன்றாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரோலினா ரிப்பர் என்று அழைக்கப்படும் ஒரு வகையான ரொம்ப காரத்தன்மையான மிளகா தான் பார்க்கப்படுது நான்காவது இடத்துல அப்படின்னா டெரினி டாட் மொரகா என்று அழைக்கப்படும் இந்த வகை மிளகா வந்து ரொம்ப இருக்கும் அதாவது நான்கு இடத்துல வச்சுருக்கேன் அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விளைவிக்கக்கூடிய அதாவது நாகாலாந்தில் விளைவிக்கக்கூடிய ராஜா மிர்ச்சி அதாவது அதாவது கோஸ்ட் பெப்பர் நிலைக்கு இந்த வகை மிளகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரத்தன்மையாக இருக்குன்னு சொல்லப்படுது சாதாரண வீட்டில் தயாரிக்கக்கூடிய அசைவ உணவுகள் அதாவது பிரியாணி அதாவது சிக்கன் மட்டன் ஏதாவது ஒரு பொருட்கள் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டால் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கோஸ்ட் பெப்பர் என்ன சொல்லப்படும் இந்த மிளக மிளகாயை வந்து சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லப்படுது சாதாரணமாக இந்தியாவில் வந்து இந்த கோஸ்ட் பெப்பர் பார்த்தீங்கன்னா சுமார் முந்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுது அதாவது அமெரிக்கா லண்டன் போன்ற பல்வேறு நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா வந்து அறநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இது விற்கப்படுது இதை கேள்விப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் வந்து நாகாலாந்தை சுற்றி உட்கூட பல்வேறு மாநிலங்கள் அதாவது நாகாலாந்து பீகார் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் வந்து ஏற்றுமதி வந்து அதிகமாக இருக்கிறதுனால விலை ரேட்டும் அதிகமாக இருக்கிறதுனால தற்போது வந்து இதை அதிகமாக பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அதிக காரத்தன்மையோட மிளகாவோட அதனோட யூனிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மில்லியன் ஹியூட் யூனிட் தான் சொல்லப்படுது ஆனால் வந்து இந்த ராஜ் மிர்ச்சி அதாவது கோஸ்ட் மிர்ச்சி என்று அழைக்கப்படும் கோஸ்ட் பெப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் ஹியூட் பெப்பர் அதாவது ஒரு மில்லியன் ஹியூட் காரத்தன்மை இருக்குன்னு சொல்லப்படுது மிளகாய் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அதனுடைய காரத்தன்மையை பொறுத்து தான் விலை ரேட்டு வந்து ஃபிக்ஸ் செய்வாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் அதாவது ரொம்ப காரத்தன்மையாக கூட மிளகா பார்த்திங்கன்னா ரெண்டு மில்லியன் யூனிட் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது ஆனால் இந்தியாவில் விளக்கக்கூடிய அதாவது நாகாலாந்தில் விளைவிக்கக்கூடிய இந்த மிளகா வந்து சாதாரணமாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மில்லியன் யூனிட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தில் சொல்கிறாங்க உங்களுக்கு பேய் பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா இல்லைனா பேய் பிடிச்சதை போல் உணருன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிளகா வந்து வாங்கி சாப்பிடுங்க அதனால் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப வேந்து போயிடுவீங்க அவ்வளோ காரத்தன்மை இருக்குதுன்னு சொல்லப்படுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேய் பிடிச்சதை போல் உணரக்கூடிய இந்த மிளகா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே உள்ள கமான் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க லைக் பண்ண மறக்காதீங்க இது போன்ற தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்